இலங்கையில் 4000 உக்ரைன் சுற்றுலா பயணிகள் சிக்கி தவிப்பு. இணையத்தை தவறாக பயன்படுத்துவோருக்கு விடுத்த அதிர்ச்சி தகவல். மதுபாடு விற்பனை குறித்து மதுவரி திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரித்தால் மானியங்கள் வழங்க நேரிடும், நிதியமைச்சர். விமான பயணிகளுக்கு அறிமுகப்படுத்தப்படும் இலங்கை உணவுகள். திங்கட்கிழமைக்குள் பொது போக்குவரத்து ஸ்தம்பிக்கும். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை அடுத்து 4000-க்கும் மேற்பட்ட உக்ரைன் சுற்றுலா பயணிகள் இலங்கையில் சிக்கியுள்ளனர். போர் காரணமாக சர்வதேச விமான நிறுவனங்கள் உக்ரைனுக்கான அனைத்து விமானங்களையும் நிறுத்தியதற்கு இதுவே காரணமாகும். இந்நிலையில் இலங்கையில் சிக்கி தவிக்கும் உக்ரோனியர்கள் சுற்றுலா விசாவில் இலங்கை வந்துள்ளதால் அவர்களது விசாவை நீடிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதன்படி உக்ரைனுக்கு அருகிலுள்ள கத்தி நாட்டின் உதவியுடன் அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது குறித்தும் அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. மேலும் இதுகுறித்து எதிர்காலத்தில் விவாதிக்கப்படும். இணையமூடாக இடம்பெறும் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்போது கணினி குற்ற விசாரணை பிரிவுக்கு 4-15 முதல் 20 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக ஸ்ரேஷ்ட காவல்துறை பேச்சாளர் ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதன்படி இணையவழி மோசடிகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதன்போது படங்களை காண்பித்து பெண்களை அச்சுறுத்தும் குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. சகல சந்தர்ப்பங்களிலும் மோசடிகள் மற்றும் குற்றங்கள் என்பன தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. இவ்வாறான குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் பிடியாணியின்றி கைது செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு சுமார் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என ஸ்ரேஷ்ட காவல்துறை பேச்சாளர் ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். பியர் மற்றும் வைன் போன்ற மதுபானங்களை விற்பனை செய்வதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படாத சில இடங்களுக்கு சட்டவிரோதமாக அனுமதி வழங்க மதுபரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான உணவு பானங்கள் மற்றும் தங்குமிடங்களை வழங்குவதற்கான வர்த்தக அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டுள்ள இடங்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், ஹோட்டல்கள், தங்குமிடங்களை வழங்கும் வீடுகளை சட்டவரையறைக்குள் கொண்டு வந்து அவற்றின் உரிமையாளர்கள் மாத்திரமல்லாது சுற்றுலா பயணிகள் எதிர்நோக்கும் எதிர்பாராத சிரமங்களை குறைப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இடங்களை சட்ட ரீதியாக மதுபானங்களை விற்பனை செய்யும் இடங்களாக உள்ளடக்குவதன் மூலம் சட்டத்திற்கு உட்பட்டு மற்றும் தரமான மதுபானங்கள் மாத்திரம் அவற்றில் விற்பனை செய்யப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்த முடியும் என மதுவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றின் உதவியுடன் நிதியமைச்சு மற்றும் அரச நிதி கொள்கை திணைக்களத்தின் அனுமதியுடன் இவ்வாறு பியர் மற்றும் வைன் ஆகிய மதுபானங்களை விற்பனை செய்வதற்காக மதுவரி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுக்கும் முறையை பயன்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. எரிபொருளின் விலைகளை அதிகரித்தால் பேருந்து சங்கங்கள், விதப்பக உரிமையாளர்கள், காய்கறி செய்கையாளர்கள் உட்பட அனைவருக்கும் அரசாங்கம் மீண்டும் மானியங்களை வழங்க நேரிடும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதனால் எரிபொருளின் விலைகளை தற்போது மட்டத்தில் வைத்திருப்பது சாதகமான செயற்பாடாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை என்பன எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான டாலர்களை பெற்றுக்கொள்ள முடியாத நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றன. காரணமாக எரிபொருள் விலைகளை அதிகரிக்க வேண்டும் என பல தரப்பினர் நிதியமைச்சரிடம் யோசனை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பாக கலந்துரையாடு அண்மையில் சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள நிதியமைச்சர் எரிபொருள் விலை அதிகரிப்பின் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் நிதியை மீண்டும் மானியமாக செலுத்த நேரிட்டால் விலைகள் அதிகரிப்பது பயனற்ற செயல் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் விமான பயணிகளுக்கு இலங்கைக்கே உரிய உணவுகளை அறிமுகப்படுத்த அந்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. போசாக்குமிக்க தேசிய உணவை விமான பயணிகளுக்கு வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என ஸ்ரீலங்கன் விமான சேவை தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் செரண்டிப் மண்டபத்தில் நேற்று தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கையின் இந்த தேசிய உணவை படிப்படியாக தமது விமான பயணிகளுக்கு அறிமுகப்படுத்த எண்ணியுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வரும்
சுற்றுலா பயணிகள் இலங்கை தொடர்பான தமது முதல் அனுபவத்தை விமானத்திலேயே பெற்றுக் கொள்கின்றனர். இதனால் இவ்வாறான திட்டத்தை ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் ஆரம்பித்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். லங்கா இந்தியன் ஒயில் நிறுவனம் எரிபொருள் விலையை திருத்தி அமைத்துள்ள நிலையில் திங்கட்கிழமைக்குள் பொது போக்குவரத்து துறை ஸ்தம்பிக்கும் என பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் வெளியேற்றத்தால் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வு, எரிபொருள் செலவு மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகரிப்பால் போக்குவரத்து துறை ஊழியர்களின் வருவாயை நேரடியாக பாதிக்கும் என அதன் பொதுச் செயலாளர் அஞ்சனா பிரியஞ்சித் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜூலை மாதம் வரை பேருந்து கட்டணத்தை மாற்றியமைப்பதற்காக ஒருபோதும் தாங்கள் அரசாங்கத்திற்கு வாக்குறுதி அளிக்கவில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் 4000 உக்ரைன் சுற்றுலா பயணிகள் சிக்கி தவிப்பு. இணையத்தை தவறாக பயன்படுத்துவோருக்கு விடுத்த அதிர்ச்சி தகவல். மதுபாடு விற்பனை குறித்து மதுவரி திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரித்தால் மானியங்கள் வழங்க நேரிடும் நிதியமைச்சர். விமான பயணிகளுக்கு அறிமுகப்படுத்தப்படும் இலங்கை உணவுகள். திங்கட்கிழமைக்குள் பொது போக்குவரத்து சந்திக்கும்.